அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே, கூட்டாளி விலகல் பாடத்தில் பயிற்சி வினா 15 பார்க்க இருக்கிறோம். விலகும் கூட்டாளியின் கணக்கை தீர்த்தல். முதல்ல கணக்கை படிச்சிருவோம். கவின், மதன் மற்றும் ரஞ்சித் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை முறையே 4:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 December 31 அன்று கவின் கூட்டாண்மையை விட்டு விலகுகிறார். விலகலுக்கு பின் தேவையான சரிக்கட்டுதல்களை செய்த பிறகு அவருடைய முதல் கணக்கு ₹1,80,000 வரவிருப்பை காட்டியது. யாரோட முதல் கணக்கு? கவின் தான் விலகிறாரு. கவினோட முதல் கணக்கு 2018 December 31 சரிக்கட்டல்கள் எல்லாம் செய்த பிறகு 1,80,000 வரவிருப்பு காட்டியது. இப்போ நம்ம நிறுவனம் அவருக்கு அவ்வளோ பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. பின்வரும் நிலைகளில் பதிய வேண்டிய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். 1. விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. ஓ, எல்லா பணத்தையும் உடனே காசோலையாக செலுத்தியாச்சு. 2. விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. உடனே பணம் செலுத்தலைன்னா கடன் கணக்கிற்கு மாற்ற வேண்டும். அடுத்து 3. 1,00,000 உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. மீதி தொகை இன்னமும் செலுத்தப்படா உள்ளது. 1,00,000 காசோலை கொடுத்துருக்கோன்னா வங்கி கணக்கு வர வச்சிருந்தோம். இந்த பாக்கி செலுத்தாமல் இருக்கக்கூடிய 50,000 கடன் கணக்கிற்கு மாற்ற வேண்டும். இதில் யார் விலகிறா? கவின்கிற கூட்டாளி, முதல்ல உள்ள கூட்டாளி விலகிறார். இப்போ இந்த கணக்கை செய்வோம். காலம் சப்போர்ட் வச்சிருக்கேன். எளிமையான கணக்கு. இந்த மாதிரியான கணக்குகள் 3 மதிப்பெண்ணில், சில நேரங்களில் 5 மதிப்பெண்ணில் கூட கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியான கணக்கை மிக விரைவாக செய்தலாம். குறைஞ்ச நேரத்தில் செய்து முழு மதிப்பெண்ணை பெறலாம். பயிற்சி வினா 15 குறிப்பேட்டு பதிவுகள். தேதி கொடுத்துருக்காங்க 2018 December 31. அதையும் எழுதிட்டேன். இதில் கவின்கிற கூட்டாளி விலகிறாரு. அவருக்கு சேர வேண்டிய தொகையை காசோலை மூலம் உடனே கொடுத்துட்டோம். அப்போ கவின் முதல் கணக்கு பற்று. வங்கி கணக்கு வரவு 1,50,000. உடன் காசோலை மூலம் செலுத்தியது. விளக்க குறிப்பு: உடன் காசோலை மூலம் செலுத்தியது. இப்போ முதல் பதிவு முடிஞ்சது. அடுத்து இரண்டாவது பதிவு, பணம் செலுத்த முடியல, அப்போ கடன் கணக்கிற்கு மாற்றுவதற்கு. கவின் முதல் கணக்கு பற்று. கவின் கடன் கணக்கு வரவு 1,80,000. விளக்க குறிப்பு: கடன் கணக்கிற்கு மாற்றியது. அடுத்து 1,00,000 பணம் உடனே காசோலை மூலமாக கொடுத்துட்டோம். இப்போ பாக்கி இருக்கக்கூடிய 50,000 கடன் கணக்கிற்கு மாற்ற வேண்டும். அதற்கான பதிவு: கவின் முதல் கணக்கு பற்று. வங்கி கணக்கு வரவு 1,00,000. கவின் கடன் கணக்கு வரவு
50,000. விளக்க குறிப்பு: காசோலை செலுத்தியதும் கடன் கணக்கிற்கு மாற்றியதும் அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சது. மூன்று நிலைகள்லையும் பதிவுகள் எழுதியாச்சு. நன்றி மாணவர்களே.